என்ன மச்சா, நான் இருக்கிற இடத்த சொல்ல வேணானா? பையன் சொல்லிட்டானா? குத்துனானா? பெரிய பீட்ரு இவரு. ஒன்னு தெரியும் சொல்லு, இல்லைன்னா தெரியாதுன்னு சொல்லு. எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பில்டப் கொடுக்குறோம். நடந்ததை கூறும். பாடன்னா புரியலன்னு அர்த்தமா? I think she is speaking British English. என் ஃபிகர் முன்னாடி பாட்டெல்லாம் படி ரொம்ப அசிங்கமாயிடுச்சு மச்சான். ஆனால் அவன் கடைசியாக போகும்போது உன்னை பார்த்து வெரி ஸ்மார்ட் அப்படின்னு சிரிச்சுட்டு போனால அந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம்? என் பொழப்பு சிரிப்பா சிரிக்க போகுதுன்னு அர்த்தம். டேய் சைலன்ஸ்ல ஆயில் லீக் ஆகாத பாரு. டேய் இங்க பதில் சொல்றா. அதாவது மச்சான், பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் பசங்க அதிகமாக பேசினா ரம்பம், பேசாமல் இருந்தால் மொக்க. தமிழில் பேசினா பழம், இங்கிலீஷில் பேசினா பீட்ரு, சிரிச்சு பேசினா ஜொல்லு, சிரியாமல் பேசினா ரோபோ. அது நீ. ஆனால் பசங்களை பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்க ரெண்டே விதந்தா, ஒன்று சூப்பர் ஃபிகரு, இன்னொன்று ஃபிகரு. உன் ஆள் சூப்பர் ஃபிகரு, உனக்கு ஒர்க் அவுட் ஆகிடுவா, கவலைப்படாது. எப்படி மச்சான்? உனக்கு வராத ஒரு விஷயத்தை இப்போ நான் பண்ண போகிறேன். ரொமான்டிக் லுக் கூட போகிறேன். அதை அப்படியே அப்சர்வ் பண்ணி அந்த பொருட்டு டெலிவரி பண்ணுன்னு வச்சுக்கா, உழுந்துருவா. நல்லா பார்த்துக்கோ. Keep the tongue left, slowly come to right and speak. சரிங்க, பாக்கலாம், துப்ப கூடாது. அப்படி போய் பிராக்டிஸ் பண்ணுவோம். ஏன்டா மூஞ்சி அப்படி வச்சிருக்க? மூஞ்சில ரொமான்டிக் இருக்கா? மூன்றாம் பிரிய ஸ்ரீதேவி மாதிரியே இருக்கு. லூஸ் ஆட்டம். வாதர் ஒரு ரியாக்ஷன் சொல்லி கொடுத்தான்ல, அதை பண்ணு. ரெண்டாவது ஒன் பண்ணியா, அதையும் இதையும் மிக்ஸ் பண்ணு. இதை மிக்ஸ் பண்ணி இதான் ஃபிக்ஸ். டேய் வால் வந்துட்டா. ஏய் எங்கடா இப்பே போய் சொல்லிட்டு? டேய் 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 இறா, ஏன்டா இவ்வளவு அவசரப்படுற? இன்னும் அஞ்சு நிமிஷம் கழிச்சு அவனை ஆம்பளை அவன் மாற போறா. இங்க பாரு, இப்படி எல்லாம் பதட்டப்படக்கூடாது, இதுக்கெல்லாம் பொறுமையா இருக்கணும். போன் இருக்கா? ஆ இருக்கு. போன்ல சார்ஜ் இருக்கா? ஹெட்போன் வச்சிருக்கியா? வச்சிருக்கேன். எடுத்து காதல மாட்டு. ஒவ்வொரு செகண்டும் நான் உனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பேன், அதே பிரகாரம் ஃபாலோ பண்ணி காயின் ஊத்துறேன்னு வச்சுக்கா. உந்துருவா. சாயங்காலம் ட்ரீட்டு தான், கிளம்பு. போயிட்டு வாடா. என்னடா பாக்குற, போடா. என்ன தெரியாம ஆசீர்வாதம் வாங்குறியா? நான் சூரிய வம்ச சரத்குமார், இவர் தேவையான. என்கிட்ட தெரியாம ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஐஏஎஸ் எக்ஸாம் எழுத போறாரு. இந்த வெறுப்பேத்திர வேலை வேணாம், போடா. நண்பேண்டா. இன்னும் என்னெல்லாம் கிறுக்குத்தனம் பண்ண போறானோ.